வணக்கம். கடந்த சில நாட்களாக நம்மளாம் இந்த லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதோட அவசியத்தை புரிஞ்சு நிறைய பேர் வீட்டில் இருக்கும். சில பேருக்கு அது புரியலையோன்னு கூட எனக்கு தோணுது. செய்திகளை பார்க்கும்போது, அதில் வரும் காட்சிகளை பார்க்கும்போது, குறிப்பாக இளைஞர்கள் வந்து போலீஸ்காரவங்க கிட்ட தர்க்கம் பண்ணுறது, தெருவில் நடக்கிறது, அவங்க பிறப்புரிமை மாதிரி பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. குறிப்பாக இந்த காலத்து இளைஞர்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. வேர்ல்ட் நியூஸ் பார்க்கலாம், இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது அவங்க எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. எப்படி வீட்டை விட்டு வெளியில் வராங்கங்கிறது அதை விட பெரிய புதிராக இருக்குது. இன்றைக்கு கூட சென்னையில் பல இடங்களில் டிராஃபிக் ஜாம். வெளியில் வரலைன்னா எப்படி டிராஃபிக் ஜாம் வரும்? இதை விட பரிதாபத்திற்குரிய விஷயம், நமக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு டாக்டருக்கு COVID-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட், அவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நன்றி சொல்லுவோம்? அறிவுறுத்தலின்படி வீட்டில் இருக்கிறது தான் ஒரே வழி. இந்த நேரத்தில் டாக்டர்ஸ், நர்சஸ், நம்ம வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்களை வந்து டெலிவரி பண்ணுறவங்க, போலீஸ்காரவங்க, குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட தன்னலம் பார்க்காம நமக்கு தூய்மையை கொடுக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரையும் நம்ம கை கூப்பி வணங்கி நன்றி சொல்லணும். அதுக்கு ஒரே வழி அறிவுறுத்தலின்படி வீட்டில் இருக்கிறது தான். தயவு பண்ணி வீட்டில் இருக்கு. இதுக்கிடையில் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னாக்கா, ரூரல்ஸ்லாம் பள்ளி மாணவிகளுக்கு மாதவிடாய் காலத்தில் சானிட்டரி பேட்ஸ் கொடுப்பாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு அது எப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசித்தப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வந்து எசென்ஷியல்ஸில் அது சேர்க்கப்படலை, அதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்காங்க. சில இளம் பெண்களுக்கு வந்து தனக்கு மாதவிடாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க. ஒரு பெண்ணாக அந்த அவஸ்தை, அந்த அவசரம் எனக்கு புரியுது. இதை வந்து கொஞ்சம் எளிமையாக்கி இந்த மாதவிடாய் காலங்களில், ஏன்னாக்கா மாதவிடாய்ங்கிறது வந்து COVID-19 எதுக்காகவோ நம்ம விருப்பப்படி வராது. இந்த காலங்களில் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மசியில் கூட ஸ்கூல் ஐடியை காமிச்சா சானிட்டரி பேட்ஸ் கொடுக்குற மாதிரி உரியவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தகவலை அவங்களை போய் சேரணும். நன்றி, வணக்கம்.